ஹாய் மக்களே, வெல்கம் டு சில் பண்ணுறோம் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மிக்சியை தான் பார்க்க போகிறோம். பாஷ் கம்பெனியில் இருக்க TrueMixx Pro Mixer Grinder 750 watts, அந்த மிக்சி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது பேக்கிங் பார்த்தா நல்லா சூப்பராகவே பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் தனித்தனியாக வச்சு அதில் தனித்தனியாக மிக்சியெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஜார்ஸ் இருக்குது. பிக் ஜார், மீடியம் ஜார், சட்னி ஜார் அண்ட் ஜூசர் ஜார் கொடுத்துருந்தாங்க. அது ஒன்று ஒன்றும் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன இது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சின்ன ஜார்லேருந்து போவோம். ஃபஸ்ட்டு வந்து சட்னி ஜார். இந்த மிக்சியில் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த கிளிப்ஸோடு வந்துருக்கு. நம்ம மற்ற மிக்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா கை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். இது நம்ம இந்த கிளிப்ஸ் போட்டுட்டு நம்ம எங்கே வேணாலும் போயிடலாம். மேலே நமக்கு ஆட் ஆன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த சட்னி ஜாரில் இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் ஜார். இந்த ஜாரில் வந்து நம்ம ஸ்பைசஸ் இதெல்லாம் அரைக்கலாம். இதில் வந்து இதில் பிளேடு ஒரு ஸ்பெஷாலிட்டி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. என்ன பிளேட் பார்த்தீங்கன்னா பவுண்டிங் பிளேடு. இந்த பவுண்டிங் பிளேடு எப்படின்னா இந்த அந்த காலத்தில் நம்ம அம்மியெல்லாம் அரைச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி அரைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பவுண்டிங் பிளேடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து திடமாக, ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் கொஞ்சம் பிளண்டாக இருக்குது எட்ஜஸ்லாம். ஸோ இதை வச்சு அது வந்து அந்த ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே அந்த கிளிப்ஸ் ஆப்ஷன், அந்த ஆட் ஆன் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பிக் ஜார் பார்க்க போகிறோம். இந்த பிக் ஜார், நான் பிக் ஜாரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இட்லி மாவு, தோசை மாவு அரைக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆக்டிவ் ஃப்ளோ பிரேக்கர் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிரைண்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா சைடில், அதுதான் இது. இதனால் அந்த மாவு வந்து மறுபடியும் அந்த பிளேட்குள்ளேயே ஃப்ளோ ஆகி போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் முக்கியமாக இந்த மிக்சி வாங்கினது காரணம் இந்த ஜாருக்காக தான். நான் வந்து கிரைண்டர் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் மிக்சியிலே தோசை மாவு, இட்லி மாவு அரைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். இதுலேயுமே அந்த கிளிப்ஸு, ஆட் ஆன் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஜாராக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜூசர் ஜாரு. இதில் நம்ம நிறைய லிக்விட் போகணும் இல்லையா, அது வந்து வழிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக, லூஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நல்லா டைட்டாக அதனுடைய மூடியுமே அந்த ஆட் ஆன் ஆப்ஷனுமே நல்லா டைட்டாக கொடுத்துருக்காங்க. இது போயிட்டு அந்த ரொட்டேட் பண்ணி லாக் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் வந்து ஃபில்டர் ஆகி வர்றதுக்கு ஒரு ஃபில்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இதில் வந்து இது மற்ற ஜாரோடைய இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூடி, ஆட் ஆன் ஆப்ஷன் உள்ள ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சில்வரில் கொடுத்துருக்க அந்த ஃபில்ட்ரு ரொம்பவே நல்ல தரமாக இருக்குது. ஓகே, இப்போது ஃபைனலாக நம்ம ஹீரோ ஆஃப் த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த மிக்சரு, மிக்சி. ஸோ இது வந்து ஒரு புல்லட் ஷேப்பில் ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு அழகான பாஷ்ன்னு சொல்லிட்டு மாடலை அழகாக கொடுத்துருந்தாங்க. அந்த நாபும் நல்லா அழகாகவே ஸ்டைலிஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் எல்லா மிக்சிலையும் கொடுக்குற மாதிரி அந்த ஃப்ளூயிட்லாம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அந்த உள்ளே போயிடுச்சுன்னா அது வெளியில் வர்றதுக்கான அந்த ஏரியாவும் கொடுத்துருந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரீசெட் ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. இன்கேஸ் நம்ம மிக்சி வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னா இது ஒரு 2-3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணிங்கன்னா சில டைம் ஒர்க் ஆகும், நல்லாவே இருக்குது பார்க்க. இதில் இன்னும் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக 2 கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து இந்த ஸ்பேட்டுலா, இந்த நம்ம கை விட்டு கிண்டுறதுக்கு பதிலாக இதை வச்சு கிண்டுறணும். இன்னொன்று வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளேட் கொடுத்துருந்தாங்க, பவுண்டிங் பிளேட். இதுவும் அது வந்து 2 இது மட்டும்தான் இருந்துச்சு அந்த பவுண்டிங் பிளேட்டில். இதில் வந்து 4 விங்ஸோடு இருக்குது இந்த பவுண்டிங் பிளேடு. இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேட்சுலாக்கு பின்னாடியே நமக்கு அந்த பிளேடை வந்து கழட்டுறதுக்கான அந்த பேனர் டைப்பில் அந்த ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் இதை வச்சே ஈஸியாக கழட்டி மறுபடியும் மாட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு இல்லையா. ஸோ இந்த வெறும் நம்ம ப்ராடக்ட் மட்டும் குவாலிட்டி அன்பாக்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ மாதிரி காட்டலான்னு சொல்லிட்டு மாவு அரைச்சி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து உளுந்தும் வெந்தயமும் போட்டு அரைக்கலாம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மிக்சி வாங்குறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஓல்டு மிக்சி ஒன்று இருந்துச்சு, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மிக்சி. அதில் பார்த்திங்கன்னா இந்த உளுத்த மாவு வந்து அரையும், அந்த ஃப்ளஃபியாக வராது. நான் நல்லா பொறுமையாக தான் அரைப்பேன், பட் அது ஃப்ளஃபியாகவே வராது, அரையும் அவ்வளோதான். பட் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ளஃபியாக அந்த கிரைண்டரில் எப்படி அரைப்போமே
அதை ஒரு ஒன்ஸ் ஒன் குவான்டிட்டி ஒரு குவான்டிட்டி போட்டால் அது ஒரு டபுள் த டைம் வரும் தெரியுங்களா உளுந்து. அந்த மாதிரி நல்லா உப்ரியாக நல்லாவே வந்துச்சு இதில். ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபை வித் திஸ் உளுந்து. பாருங்கள் இந்த ஆக்டிவ் ஃப்ளோ பிரேக்கர்னால அந்த மாதிரி மறுபடியுமே அந்த உள்ள அந்த பிளேட்குள்ளே போகுது. ஸோ இதனால் உங்களுக்கு கிரைண்டிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அந்த கிரைண்டர் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது மாதிரி பாருங்கள் நமக்கு வந்து அதுக்குள்ளேயே போகிறதுனால இந்த மேலெல்லாம் அடிக்காமல் நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து அரிசிக்கு போகலாம். அரிசியுமே நல்லா சூப்பராக அரைஞ்சிச்சு. அஃப்கோர்ஸ் எல்லா மிக்சிலையும் அந்த ஹீட்டாக இது இருக்கும், நல்ல ஹெவியாக போட்டால் இதுலேயும் அந்த ஹீட் ஆச்சு. பட் அந்தளவுக்கு ஹீட் இல்லை. நான் வந்து நிறைய குவான்டிட்டி அரைச்சி வைக்க மாட்டேன் மாவு, ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸு, அப்போ தான் மாவு புளிக்காதுன்றதுனால நான் கம்மி கம்மியாக அரைச்சி வைப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரைண்டர் இல்லாமல் ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த மாதிரி மாவு அரைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிக்சிக்கு நீங்கள் போடலாம் வித்தவுட் எனி செகண்ட் தாட். ஐ ரியலி லைக் இட். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரையுது பாருங்கள். இதே கிரைண்டர்னால் நம்ம அதை வேற எடுத்துக்கிட்டு கழுவிக்கிட்டு அதை மறுபடியும் கழுவி தொடச்சி வைக்கிறது, அப்புறம் ஸ்பேஸ் கன்சம்ஷன் வேறு, அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சியிலே நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மாவு. அவ்வளோதான், நம்ம ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு மாவு 3 டேஸ்க்கான இட்லி மாவு அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜூஸரில் எப்படி ஜூஸ் வருது அப்படின்றது பார்க்கலாம். நான் வந்து வாட்டர்மெலன் வச்சுருந்தேன் அன்னைக்கு, ஸோ அதை வச்சு ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு போட்டோம். நல்லாவே வந்துருந்தது, நல்லா நல்லா கிரைண்டாகி அந்த ரொம்ப கம்மியான சக்கை தான் வந்தது, அது நல்லா சூப்பராக கிரைண்டாகி கம்மியாக தான் நாங்கள் போட்டோம். அந்த ஃபுல் இதெல்லாம் நாங்கள் போடல, வாட்டர்மெலன் கொஞ்சம் தான் போட்டோம். அதுவே எவ்வளோ சூப்பராக அரைச்சி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா திக்காக. இந்த ஜூஸரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் ஜாரு. ஸ்பைஸ் ஜாரில் எப்பயுமே நமக்கு வந்து இந்த மிளகாய், இந்த காஞ்ச மிளகாய் தான் அரையாமல் போகும், மேலே போட்டோன்னா அது அரையவே அரையாது. ஸோ அதனால் நான் உள்ளே கொஞ்சம் மல்லாட்டையும் மேலே காஞ்ச மிளகாயும் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன் எப்படி அது அரையுதா அப்படின்னு சொல்லிட்டு. அது சூப்பராகவே அரைஞ்சிதுங்க. நான் வந்து பழைய மிக்ஸிலாம் மிளகாயெல்லாம் போட்டோன்னா உள்ள பக்கமாக தான் போட்டு விடுவேன், மேலே போட்டால் அது அப்படியே மேலேயே நிற்கும், அரையவே அரையாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு ஒரு 2-3 செகண்ட்ஸில் இப்படி சூப்பராக அரைஞ்சிடுச்சு. ஸோ ஓவரால் என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த மிக்ஸி கூட. நான் அதுக்கப்புறமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம்ஸ் நான் அரைச்சிட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னும் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்டான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சில் பண்ணுற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது புது ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுங்க, நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமுத்திடுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி.